இந்த சட்டவிரோதமான கைதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேய அரசு செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள் என்கிற மகாகவி பாரதியினுடைய வரிக்கு ஒப்பத்தான் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மட்டுமல்ல, மாநிலத்தில் ஆளக்கூடிய அதிமுக அரசாங்கமும் தமிழகத்திலே போராடுகிறவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே தான் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், எட்டு வழிச்சாலைக்கு எதிராக நாங்கள் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டோம். சேலம் மாநகர காவல் ஆணையர் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதில் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதற்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம், நீங்கள் எட்டு வழிச்சாலை என்கிற அரசாங்கத்துடைய திட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய இருப்பதால் அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசாங்கத்தை ஆதரித்து பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் அனுமதி கிடைக்கும், அரசாங்கத்துடைய கொள்கைகளையோ திட்டங்களையோ எதிர்த்து பேசினா அதற்கு மாற்று கருத்துக்கள் தெரிவித்தால் நீங்கள் அனுமதி மறுக்கப்படும், மீறினால் கைது செய்யப்படுவீர்கள், இம்மென்றால் சிறை ஏனென்றால் கைது என்கிற நிலைமைதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கத்துக்கு இழைத்ததெல்லாம் அதிமுக அரசாங்கமும், ஆகவே மத்திய மாநில அரசாங்கங்களுடைய இந்த அடக்குமுறைக்கு எதிராக மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையே மாற்றுக் கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய இரண்டு அரசாங்கங்களுமே இந்த மாற்றுக் கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை என்பதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இரண்டு அரசாங்களையும் எதிர்த்து நம்முடைய வீரியமிக்க போராட்டங்கள் தொடர வேண்டும், தமிழக விவசாயிகள் அந்த போராட்டத்திலே முன்னடிப்படையாக திகழ்வார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.